பாலாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பெரும்பாக்கம் தரைப்பாலம் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இது குறித்த விவரங்களை எமது செய்தியாளர் துரை வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் துரை, தரைப்பாலத்தை சரி செய்வதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? மேலும் விவரம். கண்டிப்பாக பிரியங்கா, இந்த ஆந்திர மாநிலத்துல வனப்பகுதியில பெய்த இந்த கனமழையின் காரணமாக தமிழக ஆந்திர எல்லை பகுதியான இந்த புல்லூர் அணையிலிருந்து நீரானது அதிக அளவு வெளியேற்றப்பட்டுவதால் இந்த வாணியம்பாடி வேலூர் வழியாக இந்த பாலாற்றில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அணைக்கட்டிலிருந்து உபரி நீரானது கடந்த 3 நாட்களுக்கு முன்பு சுமார் 3686 கனஅடி நீரானது வெளியேற்றப்பட்டு வந்தது. இதன் காரணமாக இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தின் எல்லையான பெரும்பாக்கம் வழியாக சென்று முக்கூடல் இந்த திருமுக்கூடல் பகுதியில வந்து இந்த தண்ணீரானது கலந்து வருகிறது. இதன் காரணமாக திருவண்ணாமலை காஞ்சிபுரம் மாவட்டத்தினை இணைக்கக்கூடிய இந்த பெரும்பாக்கம் தலைப்பாலத்தின் வழியாக கனரக வாகனங்களும் பேருந்து சேவைகளும் நிறுத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில இன்று மேலும் வந்து வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டு 4000 கனஅடி நீர் வந்து கூடுதலாக வருகிறது. சுமார் இன்று காலை பொறுத்த மட்டும் இல்ல 6000 கனஅடி நீரானது இந்த பெரும்பாக்கம் தலைப்பாலத்தின் வழியாக சென்றிருக்கிறது. இந்த நிலையில காலை வரை வந்து இருசக்கர வாகனங்களுக்கு அந்த சாலையின் வழியாக அந்த அனுமதியானது இருந்து வந்த நிலையில திடீரென பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அந்த சாலையிலே கடந்து வந்த நிலையில திடீரென இந்த பாலமானது திடீரென துண்டிப்பாக்கி இந்த வெள்ளத்தில் வந்து அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இதனால வந்து இதனால அந்த அங்கிருந்த பொதுமக்களிடையே வந்து பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கின்றனர். ஆயினும் எவ்வித அசம்பாவிதமும் ஏற்படாதனால பொதுமக்கள் வந்து பெருமூச்சு நிம்மதியை விட்டிருக்கின்றனர். இந்த நிலையில தற்காலிக தலைப்பால துண்டிப்பின் காரணமாக காஞ்சிபுரம் பெரும்பாக்கத்தை சுற்றியுள்ள சுமார் 20க்கும் மேற்பட்ட கிராம மக்களும், அதே போல திருவண்ணாமலை வட இழப்பியை சுற்றியுள்ள சுமார் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் என 30க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வந்து சிரமம் அடைஞ்சிருக்கிறார். தொடர்ந்து இந்த கிராம மக்கள் பிரதான கோரிக்கையாக அரசுக்கு இந்த மேம்பாலத்தை கட்டித்தர வேண்டும் என்பதை தொடர்ந்து கோரிக்கையை முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில தற்போது பெய்திருக்கக்கூடிய இந்த கனமழையின் காரணமாகவும் அந்த ஆந்திர மாநிலத்தில் பெய்திருக்கக்கூடிய இந்த கனமழையின் காரணமாக தொடர்ந்து இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக இந்த பெரும் சிரமங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் பிரியங்கா. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.